இதை குற்றச்சாட்டாக வைக்கவில்லை, சுய விமர்சனமாக தீண்டாமை என்பது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரானது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதுவே நம்முடைய அறியாமை. ஓபிசி மக்களுக்கு எல்லா உரிமைகளும் இங்கே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதி எதிர்ப்பு இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பிரச்சனை, அது அம்பேத்கருக்கான பிரச்சனை என்று பார்க்கிறார். சனாதனத்திற்கு எதிரான ஒரு புரட்சி தோன்றாமல் இருப்பதற்கு காரணம் ஓபிசி சமூகத்தில் நிலவுகிற தேக்கம்தான். ஓபிசி சமூகம் என்ன நினைக்கிறது என்றால் காஸ்ட் இஷ்யூ, அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் இஷ்யூ. பார்ப்பனர்களின் சங்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பவர்கள் ஓபிசி, சனாதனத்தை பாதுகாக்கிறவர்கள் ஓபிசி. மோடியும் அமித்ஷாவும் யார்? பிராமணர்களா? சுவாமிநாதனுக்கு அதிலே பெருமை இருக்கலாம், மோடிக்கு எப்படி பெருமை இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மண்டல் பரிந்துரைக்கு பிறகு இந்தியா, மண்டல் பரிந்துரைக்கு முன்னால் இந்தியா. ஓபிசி இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் ஆர்எஸ்எஸ் சங்கரிவார் வீரியம் கொண்டது. அத்வானி தலைமையிலே ரத யாத்திரையில் போய் முடிந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்துத்துவ வாக்கு வங்கி அணிதிரட்டப்பட்டு ஆட்சி வாகனத்தை மாயாவதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் மண்டல் பரிந்துரைக்கு எதிராக கருத்து சொல்லுங்க. யார்? 3% இருக்கிற பார்ப்பனர்கள் சிறுபான்மையினர் தானே. ஏன் அவர்கள் ஒரு நாளும் சிறுபான்மையினர்? ஓபிசி சமூகம் உரிமையாக உள்வாங்கி கொண்டு எண்ணிக்கை பலத்தை கொடுக்கிறது. நான் பிராமணன், நீ நான்கிராமி, நான் இந்து. அம்பேத்கர் பெரியாரும் அதை பார்ப்பனியன் என்று அடையாளப்படுத்தியதற்கு காரணம் பார்ப்பனர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு என்பதனால். ஆர்எஸ்எஸ் 100 விழுக்காடு பார்ப்பனர் சங்கம், அதை யாராவது மறுக்க முடியும்? வைகுண்டர் ஒரு இந்துத்துவ நம்பிக்கையாளர், ஆனால் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து. நாராயண குரு இந்துத்துவ நம்பிக்கையாளர், ஆனால் ஆன்மீகத்தை பார்ப்பன ஆதிக்கத்தை. ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ் கன்சாலிடேட் ஆக வேண்டிய தேவை. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இருக்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஒரு கன்சாலிடேஷன் கிடையாது. நீங்கள் ஆந்திராவுக்கு போனால், தெலுங்கானா போனால், கர்நாடகாவுக்கு போனால் ஜோதிராவ் ஃபுலே அம்பேத்கர் படம் இருக்கு. எஸ்சி எஸ்டி எம்பவர் ஆனால் அதெல்லாம் நமக்கு தான் சிக்கல். கட்சிக்குள்ளேயே இருக்கு. ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஒரு தீர்ப்பை தரப்படுகிறது என்று அதற்கும் இந்த குறைபாடு தான் காரணமாக இருக்கிறது. ஓபிசி சமூகம் இவர்களுக்கு மிகப்பெரிய பேக்கிங் ஃபோர்ஸாக இருக்கார். எவ்வளவு துணிச்சல்! நீதிபதி இப்படி பேச முடியுமா? அரசமைப்பு சட்டத்திற்கு துரோகம் இல்லையா? கருவறைக்குள்ளே ஒரு தலித் நுழையக்கூடாது என்று சொல்லவில்லை தீர்ப்பு. கருவறைக்குள்ளே ஒரு எஸ்டி நுழையக்கூடாது என்று சொல்லவில்லை தீர்ப்பு. கருவறைக்குள்ளே நான் பிராமின் நுழையக்கூடாது என்பதுதான் தீர்ப்பு. யார் நான் பிராமின்? இன்க்ளூடிங் ஓபிசி. கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யாருக்கு எதிராக சொல்லுகிறான்? நீ எஸ்சி எஸ்டியை விட மேலானவன் என்று எண்ணி இருமாந்து கிடக்கிறாயே, மயங்கி கிடக்கிறாயே, அந்த போலித்தனமான ஒரு பெருமிதத்தில் நீ உழலுகிறாயே, அந்த அறியாமையை பயன்படுத்தி உன்னை அவன் தீண்டப்படாதவனாக வெளியிடுகிறான் என்பது கருவறைக்கும் நாம் எதிராக போராடுவது என்பது சனாதனத்தின் வெண்ணியை துடிக்கிற ஒரு போராட்டம், அவர்களின் குரல்களையே நெறிக்கிற போராட்டம். இந்த களத்தில் நாம் இணைந்து நிற்போம். சங் பரிவார்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் இதுதான். பாகுபாடுகளை கொண்ட ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் தான். அன்றைக்கும் அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் இருந்தால் பாலகங்காதர திலகத்தில் இருந்தார், காங்கிரசுக்குள்ளே சர்தார் பட்டேல் இருந்தார். எத்தனை முரண்கள் இருந்தாலும் காந்தியடிகளை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். வெறும் பட்டேல் சாதிக்காக மட்டுமே அங்கே அவருக்கு சிலையை வைக்க தீவிரமான இந்துத்துவா என்கிற ஒரு அடையாளமாக இருந்தவர் சர்தார் பட்டேல். சனாதன இந்தியாவில் சமூக நீதி இல்லை, சனாதன இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இல்லை, உடை சுதந்திரம் இல்லை, உணவு சுதந்திரம் இல்லை, உழைப்பு சுதந்திரமும் இல்லை. சனாதன இந்தியாவில் வணிக சுதந்திரம் கிடையாது. சனாதன இந்தியாவில் காதல் சுதந்திரம் இல்லை. சாதிக்கு ஒரு நீதி, வருணத்துக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களின் ஒன்றியம் தான் டெல்லியிலே மையம் கொண்டிருக்கிற அரசு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நம்முடைய தோழர்கள் இங்கே சொன்னார்கள், பண்டாரி தீர்ப்பு, இன்றைக்கு சுவாமிநாதன் தீர்ப்பு, கருவறை தீண்டாமை. என்ன சொல்லுகிறார்கள், ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களில் ஆகம விதிப்படிதான் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் ஆகம விதிகளுக்கும் சம்பந்தமில்லை. பார்ப்பனர் அல்லாதார் என்றால் இன்க்ளூடிங் ஓபிசி, இது வெறும் எஸ்சி எஸ்டிக்கு எதிரானது அல்ல. தீண்டாமை என்பது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரானது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம், அதுவே நம்முடைய அறியாமை. சாதிய பாகுபாடு என்பது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டுமே இருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அதுவே நம்முடைய அறியாமை. அதுதான் இங்க இருக்கிற தேக்கத்துக்கே காரணம். ஓபிசி மக்கள்லாம் ஏதோ சுதந்திரமா இருக்கிற மாதிரியும், ஓபிசி மக்களுக்கு எல்லா உரிமைகளும் இங்கே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சாதி எதிர்ப்பு இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பிரச்சனை, இது அம்பேத்கருக்கான பிரச்சனை என்று பார்க்கிறார். இங்கே இந்த சனாதனத்திற்கு எதிரான ஒரு புரட்சி தோன்றாமல் இருப்பதற்கு காரணம் ஓபிசி சமூகத்தில் நிலவுகிற தேக்கம்தான். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஓபிசி சமூகத்திடம் இருக்கிற தேக்கம். ஓபிசி சமூகம் என்ன நினைக்கிறது என்றால், காஸ்ட் இஷ்யூ, அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இஷ்யூ, அவங்க தான் அதை பார்த்துருவாங்க. அதை வந்து அம்பேத்கர் பேசுவார், இல்லைனா திருமாவளவன் பேசுவார், நமக்கு அதில் சம்மந்தம் இல்லை. இதுதான் இருக்கிற பிரச்சனையே. பார்ப்பனர்களின் சங்கம் தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பவர்கள் ஓபிசி. பார்ப்பனர்களின் கொள்கை தான் சனாதனம். சனாதனத்தை பாதுகாக்கிறவர்கள் ஓபிசி. இதை எப்போது நாம் புரிந்து கொள்ள போகிறோம்? மோடியும் அமித்ஷாவும் யார், பிராமணர்களா, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸா? மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து இந்த அளவுக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் யாரை காப்பாற்ற? சனாதனத்தை காப்பாற்ற. எந்த சங்கத்தை காப்பாற்ற? ஆர்எஸ்எஸ்ஐ காப்பாற்ற. எந்த சமூக ஒழுங்கை காப்பாற்ற? சாதிய சமூக ஒழுங்கை காப்பாற்ற. சுவாமிநாதனுக்கு அதிலே பெருமை இருக்கலாம், மோடிக்கு எப்படி பெருமை இருக்கலாம்? சுவாமிநாதன் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சேவையை செய்பவர்கள் தான் இன்றைக்கு ஓபிசி தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு அதை பாதுகாக்கிற பாதுகாப்பு அரங்களாக இருக்கிறார். இந்த புரிதல் மீள் ஆய்வு செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இது வந்து ரிவ்யூ செய்ய வேண்டிய தேவை. இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மண்டல் பரிந்துரைக்கு பிறகு இந்தியா, மண்டல் பரிந்துரைக்கு முன்னால் இந்தியா. இது மிக முக்கியமாக நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு புள்ளி. பிஃபோர் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், ஆஃப்டர் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட். இந்தியாவுடைய போக்கு மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு பிறகு வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த பிறகுதான், ஓபிசி இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் வீரியம் கொண்டது, தீவிரம் அடைந்தது, வன்முறையில் இறங்க தொடங்கினார்கள், வேகம் பெற்றார்கள். அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதை வெளிப்படுத்த தொடங்கினார்கள். அதுக்கு பிறகுதான் படிப்படியாக அவர்கள் வலிமை பெற தொடங்கினார்கள். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்கிற அடிப்படையில் அவர்கள் வீதிக்கு வெளியே வந்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்து விட்டார்கள். அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை ரத்த யாத்திரையில் போய் முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்துத்துவ வாக்கு வங்கி அணிதிரட்டப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு அடிப்படை புள்ளி மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்த தொடங்கியதிலிருந்துதான். இந்த ஆய்வை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்டலெக்சுவல்ஸ் ஃப்ரம் ஓபிசி, ஓபிசி சமூகத்தை சார்ந்த அறிவார்ந்த சான்றோர்கள் இதை தீவிரமாக சிந்திக்க வேண்டும். மண்டல் பரிந்துரையை இந்தியாவின் எந்த ஒரு மூலையில் இருந்தும் ஒரே ஒரு நபர் கூட, ஒரு அம்பேத்கரியவாதி எதிர்ப்பு தெரிவிக்க.
மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாஸ்வான் விபி சிங்கிற்கு துணை நின்றான். மாயாவதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் அமைப்புகள் ஒரே ஒரு நபர் கூட ஒரு அமைப்பு கூட மண்டல் பரிந்துரைக்கு எதிராக கருத்து சொல்லவில்லை. ஆனால் மண்டல் பரிந்துரைக்கு எதிராக கருத்து சொன்னது யார்? அவதூறு பரப்பியது யார்? வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டது யார்? பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களை பிராமண வகுப்பு சார்ந்த மாணவர்களை வீதியிலே இறக்கிவிட்டது யார்? பேருந்துகளை கொளுத்தியது யார்? படுகொலைகளை செய்தது யார்? அதன் பிறகு வேகம் கொண்டு எழுந்ததுதான் தொடர்களே சமாதான வெறி. ஆக இதை எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள் யார்? ஓபிசி இயக்கங்களும் ஓபிசி தலைவர்களும் தான். இந்த புரிதல் வரவில்லை என்றால் இனி எத்தனை பத்தாண்டுகளை கடந்தாலும் நூற்றாண்டுகளை கடந்தாலும் சனாதனிகளை நம்மால் வென்றுவிட முடியாது. வெரி சிம்பிள் கால்குலேஷன், பிராமின் பாப்புலேஷன் வெறும் 3% என்று நாம் சொல்கிறோம். 3% இருக்கிற பார்ப்பனர்கள் சிறுபான்மையினர் தானே? ஏன் அவர்கள் ஒரு நாளும் சிறுபான்மையினர் என்று கிளைம் செய்யவில்லை? முஸ்லிம்கள் தங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறார்கள், நாமும் சிறுபான்மை இனம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்களை சிறுபான்மை இனம் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் மொழி சிறுபான்மை, கர்நாடகாவில் தமிழர்கள் மொழி சிறுபான்மை, ஆக மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை நாம் சொல்லுகிறோம். இதுவரையில் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாவது ஒரு பார்ப்பன குரல் நாங்கள் சிறுபான்மையினர் என்று சொன்னதுண்டா? அவர்கள் நாங்கள் வர்ண அடிப்படையிலே சிறுபான்மையினர் என்று சொன்னதுண்டா? ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்லவில்லை என்றால் அவர்கள் விரும்புகிற அரசியலை, அவர்கள் பேசுகிற கருத்தியலை ஓபிசி சமூகம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு எண்ணிக்கை பலத்தை கொடுக்கிறது. அதில் போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறது தான் இந்துங்கிற போல்ட் அவன் எடுக்கிறான், முகமூடி எடுக்கிறான். நாம் பிராமணன், நீ நான் பிராமின், நாம் இந்து. இந்தியாவில் கௌதம புத்தர் காலத்திலிருந்து காஞ்சிராம் வரையிலும் ஒரு அளவுக்காக, கால அளவுக்காக சொல்லுகிறேன், அரசியல் ரெண்டு தான் நடந்திருக்கு, ரெண்டு கோட்பாடுகளுக்கு இடையில் தான் நடந்திருக்கு. சனாதன ஆதரவாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள். பௌத்தம் என்பதே சனாதன எதிர்ப்பு கருத்தியல் தான். அதற்கு பின்னால் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆன்மீக கோட்பாடுகள் உலகாயுதம் சனாதனத்திற்கு எதிரானது, சாருவாகம் சனாதனத்திற்கு எதிரானது, சாங்கியம் சனாதனத்துக்கு எதிரானது. இதுவெல்லாம் இந்த மண்ணில் தோன்றிய மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த கோட்பாடுகள், நிறுவனங்களாக வளர்ச்சி அடைந்தன. ஆசீவகம் சனாதனத்திற்கு எதிரானது, சொல்லப்போனால் பார்ப்பனர்களுக்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது. அம்பேத்கரும் பெரியாரும் அதை பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தியதற்கு காரணம் பார்ப்பனர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு என்பதனால். பிராமணர்கள் யாரும் அதை பிராமணிசம் என்று கிளைம் பண்ணுவதில்லை, அதை அப்படி யாரும் பெயர் சூட்டவில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக RSS 100 விழுக்காடு பார்ப்பனர் சங்கம், அதை யாராவது மறுக்க முடியுமா? முதலியார் சங்கம் நேரடியாக முதலியார் சங்கம்னு பேர் வச்சுட்டாங்க, செட்டியார் சங்கம் நேரடியாக செட்டியார் சங்கம் இருக்கு. RSS தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம், ராஷ்டிரிய சுயசேவக் சங், ராஷ்டிரியன்னா தேசிய, சுயசேவக் அப்படின்னா தன்னார்வ தொண்டு, சங்குன்னா சங்கம் இயக்கம், இப்படிதான் பேர் வச்சிருக்கோம். ஆனால் அதுல டாப் டு பாட்டம் 100% பிராமின்ஸ், அவங்க தான் கொள்கையை தீர்மானிப்பாங்க. அதுவும் மராட்டிய பார்ப்பனர்கள், சித்பவன் பார்ப்பனர்கள். ஜோதிராவ் ஃபுலே ஒரு நான் பிராமின், அவர் தான் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற ஒரு கருத்தியலை சனாதனத்திற்கு எதிராக முன்னெடுத்தவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் பிறகு எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள், ஆன்மீக தளத்திலும் அரசியல் தளத்திலும். வைகுண்டர் ஒரு இந்துத்துவ நம்பிக்கையாளர், ஆனால் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தவர். நாராயண ஒரு இந்துத்துவ நம்பிக்கையாளர், ஆனால் ஆன்மீக தளத்திலே பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தவர். பசவண்ணா ஒரு பிராமண குடியில் பிறந்தவர், ஆனால் அவர் சனாதன தர்மத்தை விமர்சித்தார். இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தில் இருக்கிற விக்கிரக வழிபாடுகள், உருவ வழிபாடுகள், ரிச்சுவல்ஸ், சடங்குகள் இவையெல்லாம் கூடாது என்று சொன்னவர். ஆனால்
ஆனால் காலப்போக்கிலே அவரை பின்பற்றிய அவருடைய வழித்தோன்றுகள் லிங்காயத்துக்கள் என்கிற ஒரு புதிய சாதியாக மாறி போனார்கள். இதுதான் இங்கே சனாதனத்தின் வலிமை. காரணம் பார்ப்பனர்களின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படவில்லை, பார்ப்பனர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு நாங்களும் இந்து என்று ஏமாந்து அவர்களின் பின்னால் போய் இன்றைக்கு பாழ்பட்டு கொண்டிருக்கிற ஓபிசி இயக்கங்களின் போக்குகள் தான் இதற்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இதை குற்றச்சாட்டாக வைக்கவில்லை, சுய விமர்சனமாக நான் வைக்கிறேன். தோழமை அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ் கன்சாலிடேட் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது, ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய களத்தில் ஒரு களப்பணியாளராக நின்று இதை நான் முன்வைக்கிறேன். இதை இணைக்க முடியும். தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இருக்கம். ஓபிசி எஸ்சி எஸ்டி ஒரு கன்சாலிடேஷன் கிடையாது. நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் அங்கே பகுஜன் என்கிற பெயரில் ஓபிசி லீடர்ஸ் பாபா சாஹிப் அம்பேத்கர் எங்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள் ஓபிசி தலைவர்கள் அப்படி வெளிப்படையாக சொல்லுவதற்கு என்றும் ஒரு நெகிழ்வுத்தன்மையை பெற்றிருக்கு. நீங்கள் ஆந்திராவுக்கு போனால், தெலுங்கானா போனால், கர்நாடகாவுக்கு போனால் ஜோதிராவ் ஃபுலே அம்பேத்கர் படம் இருக்கு. அதனால் தான் இன்றைக்கு தெலுங்கானாவிலே 125 அடி உயரத்தில் கே சி ராவ் அவர்களால் அம்பேத்கருக்கு சிலை எழுப்ப முடிகிறது என்றால் அங்கே அவருடைய கட்சியிலும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது, சொசைட்டியிலும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது. இருப்பதால் தான் துணிந்து தலைமைச் செயலகத்திற்கும் சட்டமன்ற வளாகத்திற்கும் அம்பேத்கர் பெயரை சூட்டியிருக்கிறார் கே சி ராவ். 125 அடி உயரத்தில் ஒரு சிலையையும் நிறுவியிருக்கிறார் கே சி ராவ். அங்கே தமிழ்நாட்டை ஒப்பிடுகிற போது ஒரு பெரிய அளவில் நெகிழ்வுத்தன்மை உருவாகியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கன்சாலிடேஷன் என்பது அங்கே நிகழ்ந்திருக்கிறது, நிகழ்வதற்கான களம் உருவாகியிருக்கிறது, அதற்கான சுதந்திரம் அரசியல் கட்சிகளுக்கிடையேயும் மலர்ந்திருக்கிறது. இல்லைன்னா செய்ய முடியாது, கட்சிக்குள்ளே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏங்க அதெல்லாம் எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? எஸ்சி எஸ்டி எம்பவர் ஆனால் அதெல்லாம் நமக்கு தான் சிக்கல். தடுப்பாரு, கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு. கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருந்தால் கட்சி தலைவரால் செயல்பட முடியாது. ஒரு கட்சி தலைவரால் தலைவருக்கு சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. அருமை தோழர்களே, ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு தீர்ப்பை தர முடிகிறது என்று சொன்னால் அதற்கும் இந்த குறைபாடு தான் காரணமாக இருக்கிறது. தமிழ் சமூகத்திலே ஓபிசி சமூகம் இவர்களுக்கு மிகப்பெரிய பேக்கிங் ஃபோர்ஸாக இருக்கிறார்கள், பின்னணி சக்திகளாக இருக்கிறார்கள், பாதுகாப்பு சக்திகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு துணிச்சல்! ஒரு நீதிபதி இப்படி பேச முடியுமா? பேசுவது நியாயமா, அறமா, அரசமைப்பு சட்டத்திற்கு துரோகம் இல்லையா? என்ன பாரதிய தர்மம்? அதற்கு என்ன விளக்கம்? சனாதன தர்மம் தான் பாரதிய தர்மம். சனாதன தர்மம் என்பது டிஸ்கிரிமினேட்டரி தர்மா. அதில் சமத்துவம் கிடையாது, சகோதரத்துவம் கிடையாது, மதச்சார்பின்மை கிடையாது. ஆகவே நீதிபதியாக ஒரு இடத்திலே, உயர்ந்த இடத்திலே அமர்ந்திருப்பவர்கள் அன்பயாஸ்டாக இருக்க வேண்டும், ஒரு சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையை நெஞ்சிலே இருத்தி தீர்ப்பு எழுத வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்து ஆகம விதிகள் என்கிற பெயரால் கருவறைக்குள்ளே பார்ப்பனர் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது, இதுதான் கவனம். கருவறைக்குள்ளே ஒரு தலித் நுழையக்கூடாது என்று சொல்லவில்லை தீர்ப்பு. கருவறைக்குள்ளே ஒரு எஸ்டி நுழையக்கூடாது என்று சொல்லவில்லை தீர்ப்பு. கருவறைக்குள்ளே நான் பிராமின் நுழையக்கூடாது என்பதுதான் தீர்ப்பு. யார் நான் பிராமின்? இன்க்ளூடிங் ஓபிசி. இது ஓபிசிக்கு எதிரானது, எஸ்சி எஸ்டிக்கு ஆதரவானதா என்றால் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு எப்பவுமே எதிரானது. அது ஊர் அறிந்த உண்மை, உலக அறிந்த உண்மை. ஆனால் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மோடியும் அமித்ஷாவும் எங்களுக்கானவர், எங்கள் மதத்தை சார்ந்தவர், எங்களை போன்ற சாதி இந்து என்று எண்ணி ஏமாந்து நிற்கிறாயே, அதற்காக சுட்டி காட்டுகிறேன். கருவறைக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யாருக்கு எதிராக சொல்லுகிறான்? நீ எஸ்சி எஸ்டியை விட மேலானவன் என்று எண்ணி இருமாந்து கிடக்கிறாயே, மயங்கி கிடக்கிறாயே, அந்த போலித்தனமான ஒரு பெருமிதத்தில் நீ உழலுகிறாயே,
அந்த அறியாமையை பயன்படுத்தி உன்னை அவர் தீண்டப்படாதவனாக வெளியேற்றுகிறார். அன்டச்சபிலிட்டி என்பது நாட் ஓன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அன்டச்சபிலிட்டி எகேன்ஸ்ட் ஓபிசி. அதுதான் கருவறை உள்ளே வயலூர் குமாரமுருகன் கோவில் உள்ளே ஒரு நான் பிராமின் நுழைய கூடாது என்று தீர்ப்பு எழுப்படுகிறது. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றங்களை நீதிபதிகள் அளிக்கிற தீர்ப்புகளை விமர்சிக்கலாமா என்கிற கேள்வி இருக்கிறது. விமர்சிக்க கூடாது, விமர்சிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்றெல்லாம் கூட ஒருபுறம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனாலேயே பலர் இது குறித்து பேசுவதற்கு தயங்குகிற நிலை நீடிக்கிறது. நீதிமன்றம் என்பதுதான் ஒரு உச்சநிலை நிறுவனம். பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கிற களம் அந்த மன்றங்கள் மற்றும் நீதிபதிகள். ஒரு சார்பாக இருக்கக்கூடாது, பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு அல்லது சட்டம் அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறது. எளிய மக்களுக்கு நீதிபதிகள் கடவுளை போன்றவர்கள் என்கிற ஒரு பிரமிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது சமூகம். அவர்கள் லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னென்ன வசதிகளை செய்து தர முடியுமோ அவ்வளவு வசதிகளை அரசு செய்து தருகிறது. மிகச் சிறப்பான வீடு, நல்ல சம்பளம், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்குரிய பல்வேறு வகையிலான ஊழியர்கள், அவர்கள் பயணம் செய்வதற்கு ஏதுவான வசதிகள், இப்படி வேறு எவருக்கும் இல்லாத அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய வேறு எவருக்கும் இல்லாத அனைத்து வசதிகளையும் அரசு உருவாக்கி தருகிறது. அவர்களை மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறது. சமூகம் அவர்கள் மீது மிக உயர்ந்த மதிப்பை கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அன்பயாஸ்ட், ஒரு சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். நீதிபதிகள் தீர்ப்பை அளிக்கிற போது நீதிமன்றத்திலே இருதரப்பார் வாதிடுகிற போது அந்த வாதங்களை வைத்து அங்கே சமர்ப்பிக்கப்படுகிற ஆவணங்களை வைத்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற சாட்சியங்களை வைத்து சான்றுகளை கொண்டு தீர்ப்பை எழுத வேண்டும் என்பதுதான் மரபு. நீதிபதி கண்முன்னாலேயே ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும், இவன்தான் குற்றவாளி என்று நீதிபதிக்கு தெரிந்தாலும், நான் பார்த்தேன் இவன்தான் குற்றவாளி என்று தண்டனை வழங்க முடியாது. யாரும் தேவையில்லை, நானே பார்த்தேன் என்று தீர்ப்பு எழுத முடியாது. கொலை செய்தவன் இவன்தான், கொலை செய்ததற்கு காரணங்கள் இவை, இவன்தான் கொலை செய்வதற்கு திட்டமிட்டான், திட்டமிட்ட பொழுது யார் உடனிருந்தார்கள், சதித்திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரங்களோடு அவனுக்கு எதிராக வாதிடுகிற அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்கே வாதிட வேண்டும், சான்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், சாட்சியங்களை, நேரடி சாட்சி ஐவிட்னஸ் உள்ளிட்ட சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், அறிவியல் பூர்வமாக இவன்தான்
குற்றவாளி என்பதை அனைத்து ஆதாரங்களோடு நிறுவ வேண்டும். அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும். ஒருவேளை அரசு தரப்பு வழக்கறிஞர் அவ்வாறு சரியாக வாதாடாமல் போனால், சரியான ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டாமல் போனால், அவனை காப்பாற்றுவதற்காக எதிர்தரப்பை வாதிடுகிறவன் வலுவாக வாதிட்டால், அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதங்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய வகையிலே அவனுடைய வாதம் சிறப்பாக இருந்தால் நீதிபதி அந்த வாதங்களை வைத்துதான் தீர்ப்பு எழுத முடியும். வேறு வழியில் இல்லை, இல்லை, நீ சொல்லுவது தவறு, நானே பார்த்தேன் என்று நீதிபதி இடையிலே தலையிட்டு சொல்ல முடியாது. இந்த மரபை கடைபிடிக்க வேண்டும் என்பது நீதிபதிகளுக்குரிய கடமை. சான்றாவணங்கள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல், நம்பிக்கை அடிப்படையிலே, தன்னுடைய உணர்வுக்கு ஏற்ப, தான் விரும்புகிற வகையிலே, தான் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளுக்கு ஏற்ப ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி எழுதினால் அது சட்டத்துக்கு விரோதமானது, அது அநீதியானது, அதுதான் அநீதி. ஆகவே இந்த மண்ணில் எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், கடைசியாக மக்கள் நம்புகிற ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிற களம், தளம், ஜுடிஷியரி என்கிற நீதித்துறை தான். அது பயாஸ்டாக, ஒரு சார்பாக மாறுகிறது. நீதிபதிகள் ஒரு சார்பாக தம் விருப்பம் போல் தீர்ப்பு எழுதுகிறார்கள் என்றால் அந்த தேசத்தை அவர்கள் மிக மோசமான திசை வழியில் நடத்துகிறார்கள். அந்த தேசத்திற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. அங்கே அநீதி தலை தூக்குகிறது. எல்லா விதமான மக்கள் விரோதமும் தலை தூக்குகிறது என்று கூறுவோம். கீழ்மட்டத்திலே எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் அதை சரி செய்வதற்கான களம் நீதிமன்றம். எளியவர்கள் பாதிக்கப்படுகிற போது எளியவர்களுக்கு நீதி அளிக்க வேண்டிய பொறுப்பு நீதிபதிகளுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். இந்த துறைகளெல்லாம் சரியாக இயங்க வேண்டும். சரியாக என்றால் நேர்வழியில், நேர்வழியில் என்றால் அரசமைப்பு சட்டம் காட்டுகிற வழியில். ஒரு தேசத்திற்கு தலைவிதி உண்டு என்றால், உண்டா என்றால் உண்டு, தலையாய விதி, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். தலைவிதி என்பது தலையிலே எழுதப்பட்ட விதி என்று புரிந்து கொள்ள வேண்டாம், தலையாய விதி என்று புரிந்து கொள்ளலாம். பிரைமரி லா, அதுதான் அடிப்படை சட்டம், கான்ஸ்டிடியூஷன். அது இந்திய சமூகம், ஒரு தேசம், எந்த தேசமாக இருந்தால், அந்த தேசம் எதிர்காலத்தில் என்ன சமூகமாக மலரப்போகிறது என்பதை, நிகழப்போகிறது என்பதை, பயணிக்கப் போகிறது என்பதை, கட்டமைக்கப்பட இருக்கிறது என்பதை அடித்தளமாக கொண்டிருக்கிற, வழிகாட்டுகிற ஒரு ஆவணம் கான்ஸ்டிடியூஷன். அதன்படி நடக்கிற நிர்வாக முறைதான் நேர்வழி நிர்வாக முறை, நேரிய நிர்வாக முறை. அரசாங்கத்தின் அங்கங்களாக மூன்று துறைகள் இருக்கின்றன. லெஜிஸ்லேஷன், சட்டத்துறை, எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை, ஜுடிஷியரி, நீதித்துறை. சட்டத்துறை என்பது கூட அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக, எதிராக, மாறாக சட்டங்களை இயற்றக்கூடாது. எத்தனை சட்டங்களை வேண்டுமானாலும் இயற்றிக்கொள்ளலாம். அந்த சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். அடிப்படை கூறுகளை சிதைக்கிற வகையில் இருக்கக்கூடாது.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இடம்பெறக்கூடிய அவைதான் சட்டமன்றம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் இடம்பெறக்கூடிய அவைதான் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் தருகிறது. அப்படி சட்டம் இயற்றுகிறவர்கள் நாங்கள் மக்களின் பிரதிநிதிகள். நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். பெரும்பான்மைத்துவத்தின் அடிப்படையில், பெரும்பான்மைவாத அடிப்படையில் நாங்கள் விரும்புகிறபடி சட்டங்களை வளைப்போ என்று வளைப்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக. ஆகவே அரசமைப்பு சட்டம் என்பது வெறும் சட்டம் அல்ல, அது ஒரு கோட்பாடு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது ஆக்ட் என்றோ கோட் என்றோ லா என்றோ அழைக்கப்படவில்லை. சட்டத்தை இந்த மூன்று சொற்களால் தான் நாம் அழைக்கிறோம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அது சட்டம், ஃபேமிலி லா அது சட்டம். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நேரடியான மொழிபெயர்ப்பு இந்தியாவை கட்டமைத்தல் என்றுதான். இதை சட்டம் என்று சொல்லவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று சொல்லவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்லவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் கோட் என்று சொல்லவில்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல், அதுதான் அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு. இந்தியாவை கட்டமைத்தல் என்றால் ஏற்கனவே இந்தியா இல்லையா? இருக்கும்போது ஏன் இந்தியாவை கட்டமைத்தல் என்ற சொல் தேவைப்படுகிறது? எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு காலம் இருந்த தேசம் வேறு, இனிமேல் நாம் கட்டமைக்க போகிற தேசம் வேறு, அதுதான் அந்த மெசேஜ். இவ்வளவு காலம் இருந்த இந்தியா வேறு, இனிமேல் நாம் உருவாக்க போகிற இந்தியா வேறு. இவ்வளவு காலம் இந்தியா வெவ்வேறு தேசங்களாக சிதறி கிடந்தன, இப்போது நாம் ஒரே தேசமாக இதை உருவாக்கப் போகிறோம். இந்தியா என்பது ஒரு தேசமாக இல்லை, அதை தேசமாக்கப் போகிறோம். ஒரு தேசமாக, ஒரு நேஷன்ஹுட், ஒரு தேசியத்துவத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி, அதற்கான அடிப்படை கோட்பாடுகளை சொல்வதுதான் அரசமைப்பு சட்டம். அரசை மட்டுமல்ல, அது சமூகத்தையும் கட்டமைக்கிறது, கலாச்சாரத்தையும் கட்டமைக்கிறது, அது பொருளாதாரத்தையும் கட்டமைக்கிறது. அரசு என்பது அல்டிமேட், அதனால்தான் அரசமைப்பு. ஒரு அரசு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் அந்த அரசின் கீழ் சமூகம், பொருளாதாரம், கலை இலக்கியம், கலாச்சாரம் அனைத்தும் இருக்கும். மொழி, இனம் தொடர்பான வாழ்வியல் முறைகள் அனைத்தும் அரசு அமைக்கிற அடிப்படையில் தான் இருக்கும். எனவே அந்த சட்டத்தை அரசமைப்பு சட்டம் என்று சொன்னால் தேச கட்டமைப்பு சட்டம் என்று கூறும். ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கான மேனிஃபெஸ்டோ, மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் நியூ இந்தியா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஆக ஒரு ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடுகளை கொண்டிருக்கிற அந்த ஆவணத்தின் பெயரை நாம் அரசமைப்பு சட்டம் என்று சொல்கிறோம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் கூறுகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, சிதைந்துவிடக்கூடாது. நீதித்துறையும் அதை செய்யக்கூடாது, சட்டத்துறையும் செய்யக்கூடாது, நிர்வாகத்துறையும் செய்யக்கூடாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்துவிட்டு ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அரசமைப்பு சட்டத்தை நெஞ்சிலே இருந்து நிர்வாகத்தை நடத்த வேண்டும், கடமையாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்ன சொல்லுகிறது என்பதை படித்துவிட்டு அவர்கள் தம் கடமையை தொடங்க வேண்டும். பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் தி நியூ இந்தியா. பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அது ஒரு கொள்கை சாசனம். அது சொல்லுகிறது நாங்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ்ட் டு கான்ஸ்டிடியூட். எதை கான்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், எதை கட்டமைக்க போகிறோம்? ஒரு அரசை கட்டமைக்க போகிறோம். அந்த அரசு என்னவாக இருக்கும்? அந்த அரசை டிஃபைன் பண்ணுறார், இந்த அரசை டிஃபைன் பண்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அரங்கேற்றம் செய்யும் போது அந்த அரசு எவ்வாறு இருக்கும் என்றால் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த அரசுக்கு பெயர்
சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஆனால் இந்த அரசு மதம் சார்ந்த அரசு அல்ல. இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இல்லை. சங்க பரிவார்களின் வாதம் அதுதான். உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த அரசாக இருக்கிறது. உலகத்தில் எல்லா அரசுகளும் அரச மதத்தை அறிவித்திருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு. அந்த நாட்டுக்கான அரச மதம் முஸ்லீம் இஸ்லாம். பக்கத்திலே இருக்கிற இலங்கை ஒரு மதம் சார்ந்த நாடு, மதம் சார்ந்த அரசு. அது ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி. அதற்கான ஸ்டேட் ரிலீஜன் புத்திசம். ஏன் இந்தியாவை ஒரு மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கக்கூடாது? ஏன் இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்கக்கூடாது? லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட். தர்க்க அடிப்படையிலே இது சரி. உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த நாடுகளாக இருக்கிற போது, எல்லா அரசுகளும் மதம் சார்ந்த அரசுகளாக இருக்கிற போது, எல்லா அரசுகளுக்கும் அரச மதம் இருக்கிற போது, இந்தியாவை ஏன் ஒரு மதம் சார்ந்த நாடாக அறிவிக்கக்கூடாது, மதம் சார்ந்த அரசாக அறிவிக்கக்கூடாது, இந்தியாவுக்கு ஏன் ஒரு அரச மதத்தை அறிவிக்கக்கூடாது என்கிற கேள்வியில் தர்க்கம் இருக்கிறது. தர்க்கம் இருக்கிறது, லாஜிக் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற பிற மதங்களோடு இந்தியாவில் இருக்கிற மதங்களை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எந்த மதத்திலும் மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. சங் பரிவார்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் இதுதான். ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ரிலீஜன். அந்த மதத்தினுடைய அடிப்படை உயிர் பொருள் ஆன்மாவே டிஸ்கிரிமினேஷன் தான், பாகுபாடு. பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடுகளை கொண்ட ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் தான். கிறிஸ்தவத்திலோ இஸ்லாத்திலோ பௌத்தத்திலோ அல்லது வேறு எந்த வகையான உலக மதங்கள் எவற்றிலும் பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடு கிடையாது. பாகுபாடு உலகம் முழுவதும் இருக்கிறது, வெவ்வேறு பெயரில் இருக்கிறது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் உலகத்தில் பல நாடுகளில் இருக்கின்றன. பெண்களை இழிவுபடுத்துவது, கொடுக்குவது, நசுக்குவது, அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஆனால் பிறப்பால் அக்ரஹாரத்தில் பிறந்தவன் உயர்ந்தவன், சேரியிலே பிறந்தவன் தாழ்ந்தவன், பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவன் மிக மோசமான வறுமை நிலையிலே உழன்றாலும், அவன் ஏழையாக பிச்சை எடுக்கிற நிலையிலே வாழ்ந்தாலும் அவன் உயர்ந்தவன். அவன் செல்லும் இடமெல்லாம் கதவுகள் திறக்கும். அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் வணங்க வேண்டும். அவனுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி என்பது பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே ஒருவனுடைய தகுதி இண்டிவிஜுவல் எவால்யூவேஷன் என்கிற அடிப்படையில் இல்லை. என்னுடைய தகுதி என்னை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை, நான் சார்ந்திருக்கிற சமூகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மனிதனை பற்றிய எவால்யூவேஷன், மதிப்பீடு என்பது, தகுதி என்பது அவன் சார்ந்த மதத்தை அல்லது சாதியை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே காஸ்ட் என்பதுதான் யூனிட்டாக இருக்கிறது. இந்த காஸ்ட் அடிப்படையில் தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு தனி மனிதரின் தகுதி சாதி அடிப்படையில், சமூக அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பாகுபாடு உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை. ஆகவேதான் நம்முடைய முன்னோர் புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற சமகால தலைவர்களின் காலத்தில் விரிவான விவாதம் நடத்த பெற்று அந்த அடிப்படையில் இந்த அரசை மதம் சார்ந்த அரசாக அறிவிக்க கூடாது என்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்தார். அதுதான் மிக முக்கியமானது. அன்றைக்கும் அதிதீவிர இந்துத்துவ சக்திகள் இருந்தார்கள். பாலகங்காதர திலகர் இருந்தார், காங்கிரசுக்குள்ளே சர்தார் பட்டேல் இருந்தார், அவரை போன்ற பலர் இருந்தார்கள், டாக்டர் எஸ் மூஞ்சே இருந்தார், இந்து மகா சபா இருந்தது, அதனுடைய தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக அம்பேத்கரை விமர்சித்த தலைவர்கள். மதம் சார்ந்த அரசுதான் என்பதில் அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருந்த அறிவாற்றலும் துணிச்சலும்
இப்படிப்பட்ட விவாதங்களை எல்லாம் முறியடிக்க முடிந்தது. பண்டித ஜவஹர்லால் போன்றவர்களும் மிக முக்கியமாக இந்த இடத்துல எத்தனை முரண்கள் இருந்தாலும் காந்தியடிகளை நாம் பாராட்டியே ஆக வேண்டும், சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். காந்தியடிகள் புகழின் உச்சத்தில் இருந்த காலம், செல்வாக்கு மிகுந்த தலைவர், அனைத்து தளங்களிலும் அவர் குரலுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தது. அவர் ஒருவேளை இந்த அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அதை ஜவஹர்லால் நேருவால் கூட தடுத்திருக்க முடியாது. இந்த அரசை அரச மதம், இந்த அரசுக்கு ஒரு அரச மதத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் ஜவஹர்லால் நேரு எதிர்த்திருந்தால் அவரையே மாற்றிவிட்டு வேறொருவரை பிரதமராக்குவதற்கான சூழலும் உருவாக்கியது. பட்டேலை பிரதமராக்க வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. சர்தார் பட்டேலை பிரதமராக்க வேண்டும் என்ற முயற்சி நடந்தது. யோசித்து பாருங்கள், வெறும் பட்டேல் சாதிக்காக மட்டுமே அங்கே அவருக்கு சிலை வைக்கவில்லை. பட்டேல் ஒரு தீவிரமான இந்துத்துவ சிந்தனையாளராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ்க்கு அவர் தடை விதித்திருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஐ அவர் விமர்சித்திருக்கலாம், ஆனால் அதிதீவிரமான ஹார்ட் கோர் இந்துத்துவா என்கிற ஒரு அடையாளமாக இருந்தவர் சர்தார் பட்டேல். அவரை பிரதமராக்குவதற்கு முயற்சித்தார்கள் காந்தியடிகள், குறுக்கிட்டுதான் ஜவஹர்லால் நேருவை பிரதமராக்கினார். ஆக அந்த இடத்திலே மதசார்பற்ற அரசு, இந்திய அரசு 1950 பிறகு, ஜனவரி 26 பிறகு ஒரு புதிய திசை வழியில் பயணிக்கப் போகிறது. இனி எல்லாம் மதசார்பற்ற பாதையாகத்தான் இருக்கும், பயணமாகத்தான் இருக்கும் என்பதுதான் அது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடத்திலே ஒப்படைத்த போது அந்த முகப்புரையிலே இல்லாத இரண்டு சொற்களை 1976 விசா காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் இணைத்தார். அது அதனுடைய உள்ளீடான கருப்பு. அம்பேத்கர் அவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் உள்ளீடான உயிர் பொருள் செக்யூலரிசம் என்பது, சோசலிசம் என்பது. இந்த இரண்டையும் திருத்தம் செய்து முகப்புறையிலே இணைக்க செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தியும் மதசார்பின்மை என்பதிலே உறுதியாக இருந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்களை போல அவருடைய வாரிசாக அதில் உறுதியாக 1976 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சோசலிஸ்ட் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களை பிரியாம்பிள், வாட் இஸ் ஸ்டேட் என்கிற டெஃபினேஷனுக்குள்ளே இணைத்தார். இப்போது இந்திய அரசு எப்படி டிஃபைன் செய்யப்படுகிறது என்றால் சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், வெறும் ரிபப்ளிக் இல்லை. இது எதற்காக என்றால் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமான நீதி. அந்த நீதி என்னென்ன? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதில் கூட அவர் ஆர்டர் செய்யும் போது சோசியல் ஜஸ்டிஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கிறார், அதை முதலிலே வைக்கிறார். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்பதை முதலிலே வைக்கவில்லை, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்பதை முதலிலே வைக்கவில்லை, சோசியல் ஜஸ்டிஸ். இந்த நான்கும், ஜஸ்டிஸ், லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, these four factors are the pillars of the constitution. நான்கும் தூண்கள், அரசமைப்பு சட்டத்தின் தூண்கள், புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்கள். இந்த நான்கும் சிதையாமல் நீதியை சொல்ல வேண்டும், இந்த நான்கும் சிதையாமல் சட்டத்தை இயற்ற வேண்டும், இந்த நான்கும் சிதையாமல் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். இந்த மூணு தான் அரசு அங்கங்கள். அரசாங்கம்னா இந்த மூணு, அங்கம்னா உறுப்பு, அரசின் உறுப்புகள். இந்த மூன்று அங்கங்களும் இந்த நான்கு கோட்பாடுகளை, இதை கோட்பாடுன்னு தான் சொல்லுவேன், ஜஸ்டிஸ், லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த நான்கையும் மறுதலிப்பதுதான் சனாதன தர்மம். இந்த நான்கும் இல்லாததால் தான் இது அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடாக வருகிறது. ஏற்கனவே இருக்கிற இந்தியா சனாதன இந்தியா. சனாதன இந்தியாவில் சமூக நீதி இல்லை, சனாதன இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இல்லை, உடை சுதந்திரம் இல்லை, உணவு சுதந்திரம் இல்லை, உழைப்பு சுதந்திரமும் இல்லை. சனாதன இந்தியாவில் வணிக சுதந்திரம் கிடையாது,
சனாதன இந்தியாவில் காதல் சுதந்திரம் இல்லை, திருமண சுதந்திரம் இல்லை, பிள்ளை விரும்புகிற பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. சனாதன இந்தியா என்பது சுதந்திரம் இல்லாத இந்தியாவாக இருந்தது. சாதிக்கு ஒரு நீதி, வருணத்துக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி, சமூக நீதி இல்லாத சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட இந்தியாதான் 50க்கு முன்பு இருந்தது, 1950க்கு முன்பு இருந்தது. இந்த நான்கையும் மறுதளிக்கக்கூடிய கோட்பாடுதான் சனாதனம். ஆகவே இந்த நான்கை இந்திய புதிய இந்தியாவின் அடிப்படை கோட்பாடுகளாக முன்வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஓவரால் அரசமைப்பு சட்டத்தை நாம் கூர்ந்து நோக்கினால் மிக முக்கியமான மூன்று அடிப்படை கூறுகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று புளூரலிசம், இன்னொன்று செக்யூலரிசம், அடுத்து ஃபெடரலிசம். இது ஓவரால் பார்க்கிறோம், இதற்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகிறது. பன்மைத்துவம், பல மொழிகளை பேசலாம், பல தேசிய இனங்கள் வாழலாம், பல மதங்கள் இருக்கலாம், பல மதங்களின் கலாச்சாரம் இருக்கலாம், அந்த மதங்களின் அடிப்படையிலே, கலாச்சாரங்களின் அடிப்படையிலே அவர்கள் எந்த உணவையும் உண்ணலாம், உடையையும் உடுத்தலாம், தொழிலையும் செய்யலாம். இதுதான் புளூரலிசம், இதை அனுமதிப்பது. இதுதான் ஜனநாயகம். அந்த புளூரலிசத்திற்கு எதிரானவர்கள் தான் சங்கரிவாங்க. செக்யூலரிசம், மதசார்பின்மை நாம் சொல்றோம், ஆனா என்னுடைய பார்வையில் நான் சொல்லுகிறேன், செக்யூலரிசம் என்பதை ஒரு சார்பின்மை என்றே கூட சொல்லலாம். எதன் சார்பாகவும் இருக்கக்கூடாது. மத சார்பாக இருக்கலாம், ஆனா மொழி சார்ந்து இருக்கலாம், மொழி சார்பாக இருக்கக்கூடாது. அவன் சமஸ்கிருதத்தை பரப்புறான், இந்தியை திணிக்கிறான், அதுவும் ஒரு சார்பு தான், மொழி சார்பு. இந்து தேசியவாதத்தை முன்மொழிகிறான், அது இந்து மதம் சார்பு. சமஸ்கிருதத்தை பரப்புவதால் அது மொழி சார்பு. வட இந்தியர்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும், இந்தி பேசுகிறவர்களின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பதனால் அதுவும் ஒரு சார்பு தான். அந்த ஒரு சார்பின்மை, செக்யூலரிசம் என்பது ஒரு சார்பின்மை, மிக முக்கியமான கோட்பாடு. ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களின் ஒன்றியம்தான் டெல்லியிலே மையம் கொண்டிருக்கிற அரசு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆனால் அப்படி இயங்குகிறதா? அருமை தோழர்களே, இவை எல்லாவற்றையும் மீறுகிற கும்பல் தான். நம்முடைய தோழர்கள் இங்கே சொன்னார்கள் சில கோரிக்கைகளை. இங்கே நமது மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கமும் அர்ச்சகர் மாணவர் பயிற்சி மாணவர் சங்கமும் சேர்ந்து மிக அற்புதமான தீர்ப்பை தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு. நான் 2 நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற மாநில அளவிலான விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திலே பேசுகிற போது தோழர் மருதையன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன். முதல்வர் முன்னிலையிலேயே உடனடியாக ஆர் ராஜா அவர்களும் அதற்கு விடையளித்தார். முதல்வர் என்ன முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர் எடுத்து சொன்னார். ஆகவே இந்த கருவறை தீண்டாமைக்கு எதிராக போராடுவது என்பது சனாதனத்தின் மென்னியை பிடிக்கிற ஒரு போராட்டம், அவர்களின் குரல்களையே நெறிக்கிற போராட்டம். இந்த களத்தில் நாம் இணைந்து விரும்புவோம். ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மைனாரிட்டிஸ் உள்ளிட்ட மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்களின் ஒற்றுமை இதற்கு அவசியமானது. அதைத்தான் பகுஜன் ஒற்றுமை என்று சொல்லுகிறோம். இந்த ஒற்றுமையை வளர்த்தெடுப்பதற்கு உங்களோடு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி முடிவு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.